தந்த பெரியோர்களே, தாய்மார்களே, ரத்த பெருமக்களே, ஆண்டோர்களே, சகோதரர்களே, இன்றைய தினம் பாக்கியபாளையத்திலே அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற விநாயகர், முனியப்பன், மாகாளியம்மன், மாரியம்மன் திருக்கோயில் மகா குண்டாபிஷேகம் இன்று சீரோடு சிறப்போடு நடைபெற்று கொண்டிருந்த வேளையிலே, இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியிலே சிறப்பு சேர்க்கும் வகையிலே எங்கள் கலைக்குழுவிற்கு ஒரு வாய்ப்பினை தந்த விழா கம்பியார் அனைவருக்கும், ஊர் பொது மக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த பிரபா தியேட்டர்ஸ் அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றியை பாராட்டி இந்த நிகழ்ச்சியை ஊர் பொது மக்கள் அனைவரும் கண்டுகளித்து இந்த நிகழ்ச்சிக்கு நல்லதொரு ஆதரவு வள்ளி கும்மி நிகழ்வு நமது ஊரில் முதல் முறையாக நடைபெற உள்ளதால் பொதுமக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாக கண்டுகளிக்கவும் அவர்களின் ஆட்டத்தை கண்டு கரகோஷங்களை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்தினால் அவர்கள் மீண்டும் உற்சாகமாக ஆடுவார்கள். சக்கரவர்த்தி போய் ஜாதகத்தை பார்த்தாலே கணிச்சிருவாரு.
நாள் கொண்டு போய் கொடுத்த உடனே அவர்களால் ஒரு டவுட் வந்து நம்ம ஜோசிய பொய்யாயின் போல் இருக்குது, அதனால இன்னைக்கு போய் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த ஆளுகிட்ட சொல்றாப்புல. யாரு? ஜோசிகர். ஜோசிகர் நாள் போறாப்புல ஜோசி பார்க்க வந்தாலும் போறாப்புல தெளிவு திரும்பி போயிட்டாரு. போறப்ப மழை வருது. மழை வர்றப்போ வழியில ஒரு பாலை அடைச்ச சிவன் கோயில் இருக்கு, கோயில் ஒண்ணு இருக்குது. அந்த சிவன் கோயில மழைக்காக போய் ஒதுங்கி நிக்கிறார். சரி, நல்ல ஊக்கேளுங்க. ஒதுங்கி நிக்கிறார். நிக்கிறப்போ காத்து மழை பயங்கரமா வெளியே அப்படியே பாக்குறாடே, எப்பேற்பட்ட அருமையான ஒரு சிவன் கோயில் வாழடைஞ்சு கிடக்குது. நம்ம கிட்ட மட்டும் வசதியா இப்ப இருந்திருந்தா இப்படி ஒரு சிவர் வித்தியர் சிவர் கட்டி அழகா கும்பாபிஷேகம் பண்ணிருப்பேன் அப்படின்னு கற்பனையிலேயே அந்த ஆளு கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சிட்டேன். குடிக்கிறப்ப பார்க்க உள்ள ஒரு பாம்பு படம் எடுத்துட்டு வருது. வெளியே மழை, மழை உள்ள பாம்பு. பாம்பு கட்டு போறோம், கொத்திரு ஆள் சேர்த்து போவோம். ஆமா, மழையில் நினைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறப்ப அந்த ஆள். அந்த ஆள் வெளியே வந்த உடனே அந்த கட்டடை எடுத்து கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்துச்சு விழுந்துச்சு அப்ப உயிர் தப்பிச்சிட்டான். ஆமா, அப்ப மறுநாள் சாதகம் எடுத்து போறான்னு யோசிக்காரு. அவன் கேக்குறாரு, அவன் நினைக்கிற அடே நைட்ல இந்த ஆள் சாக வேண்டிய ஆளாச்ச, எப்படி உசோடிப்பு வந்திருக்கிறான், நம்ம ஜாதகம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வழியில மழை வந்தது, சிவன் கோயில் நின்று இருந்த மழை காத்து உள்ள பாம்பு வந்தது, வெளியே வந்துட்டு கட்டடை கீழே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்படிதான் சொல்லி அவன் உண்மையை சொல்லியிருக்கிறான். நைட் நீ சாக வேண்டிய ஆளு, சிவனுக்கு நீ கும்பாஷம் பண்ணிட்டு கனவுலயே. அதனால எப்படி கனவுல கும்பாஷம் பண்ணியே அந்த ஆள் உயிர் கூட கொடுத்துருக்கிறார். இந்த ஊர் மக்கள் மூணு கோயில் நாலு கோயில கட்டி பலமா கும்பாஷம் பண்ணி ஜோர பண்ணிக்கனால இந்த ஊருக்காரங்க எல்லாம் நீண்ட ஆய்வு நிறை சேர்ந்த பகவான் நல்ல புள்ள கொடுப்பார். போகிற வழியில எல்லாமே கோபுர தரிசனம் பண்ணணும். எந்த கோயிலா இருந்தாலும் சரி கோபுர தரிசனம் கண்டிப்பா பண்ணணும். ஏன்னாக்கா அதுக்கு அப்புறம் சொல்றேன் நான், இந்த கோபுர தரிசனம் பலன் கண்ணாடி சொல்றேன் நானு. இப்ப பாக்கலாம், தென வெசாச்சு பயிராயிருச்சு, காக்கா குருவி சாப்பிடுது, அந்த காக்கா குருவி முழுக்கணும். ஆச்சா, ஊர்க்கார காவல் வச்சா கரு திருடி தின்றுவாங்க. தங்கிச்சு கூட்டு கொண்டு போய் காவல் சொல்லி போட்டு அவங்க அண்ணன் எல்லாம் அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க. எப்படி கேக்குறாங்க தெரியுமா? போக
என்று சொன்ன மக்களே நீங்கள் தங்கவள்ளியவர் போகலாமே. மனம் மகிழ்ந்து மாது வேதத்தை யாரு ஓ பாண்டே
கண்ணகையோ தோமாரையோ பாது கை சென்றால்
இப்போ கோயில் குருதி பிடிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த வழியில நாரதர் வர்றார். என்ன பக்கம் போறார் ஓய் அம்மா எப்படி கேக்குது Yeah.
என்ன சொல்ற தெரியுமா சமீர் மணியே மேடம் பயிலே
மாறி சொல்லி ஏகிட்டு இருக்கிறார். யாரு? முருகர். முருகர். அப்போ என்ன பண்றாரு? வேலி மலைச்சாருக்கால போகணும் கழுகு மலையில இருந்து. மயில் வரலாம், முருகல் வந்தா மயில வந்தாக்கா தெரிஞ்சுக்கு. அதனால வேலூர் வேஷம் போட்டு வர்றா, வளையல்கார வேஷம் போட்டு வர்றா. அங்க வந்து இன்னி எப்படி புலம்புற தெரியுமோ? Thank you.
ஓ நன்னே நன்னே நன்னா, ஓ நன்னே நன்னே நன்னா, ஓ
மாப்பிள்ளை என்ன நடக்க வந்தாவூரே, மாப்பிள்ளை என்ன நடக்க வந்தாவூரே, திருவேடி அம்மா என்ன நடக்க வந்தாவூரே. ஆயா நானே நானே நல்லா, ஓ நானே 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 நல்லா, ஓ நானே நானே நல்லா, நானே 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 நல்லா. ஐயோ வந்த இத்ரே சாக்கி, ஆய் இமாகே இத்ரே சாக்கி, அனகாஸ்லே ஒளி உணவாங்கே இத்ரே சாக்கோ. ஆயா
கோழி தம்பள்ளிகை மாமல்
வந்தவனும் வந்தவனும் ஆகிய இன்றாடர்கள் வந்திட கண்டா. முருகனுக்கு ஆயிரம் தடம் தோல் வாழ்க, ரோகம் வாழ்க,
வெற்றை கூசை தனிவேல் வாழ்க, குக்குளம் வாழ்க, செவ்வேரி அவஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறில்லா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க, வாழ்க வாழ்க சீரடியார்களெல்லாம் வாழ்க, வாழ்கவே மக்களார்களுக்கெல்லாம் நன்றி நன்றி. இன்றைய தினம் இந்த ராட்சிய பழத்திலே மகா கும்பாஷயத்தை முன்னிட்டு எங்க கலை நிகழ்ச்சிக்கு ஒரு வாய்ப்பினை அளித்த விழாக்கம் யார் அனைவருக்கும் அமைப்பாளர் அழைப்பினை ஏற்படுத்தி தந்த பிரபு என்டர்பிரைஸ் அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றி பாராட்டி எங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம், நன்றி.